எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாரன்ஜி பேசுகிறேன். இந்த தேச விடுதலை அகிம்சையால் பெறப்பட்டது அல்ல, புரட்சிகரத்தாலும் பெறப்பட்டது என்று பல்வேறு உதாரணங்களை நான் சொல்லி வருகின்றேன். அந்த வரிசையில் இன்றைக்கு மாபெரும் வீரன் பகத்சிங்கை பற்றி காண இருக்கிறோம். 1907 அக்டோபர் 6 பிறந்த ஒரு மாவீரன் பகத்சிங். பகத்சிங் மட்டும் புரட்சிகர பாதையை தேர்ந்தெடுத்தவன் அல்ல, அவர்கள் குடும்பமே புரட்சிகர பாதையை தேர்ந்தெடுத்தவர்கள். அவர்கள் பாட்டனார் அர்ஜுன் சிங்காக இருக்கட்டும், அது தந்தை கிஷன் சிங்காக இருக்கட்டும், அவருடைய சிறிய தகப்பனார் கசன் சிங்காக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே இந்த தேச விடுதலைக்காக புரட்சிகர பாதையை தேர்ந்தெடுத்து போராடி வந்த காலத்தில் தானும் அந்த பாதையிலே பயணிக்க வேண்டும் என்று விரும்பி பகத்சிங் அவர்கள் இந்த தேசத்திற்கு புரட்சிகர பாதையை தேர்ந்தெடுத்து தேச விடுதலைக்காக பாடுபட வந்தவர் பகத்சிங். இவர் 1926 சுகதேவ், பகவதி சரண், யஸ்பால் போன்ற தன்னுடைய நண்பர்களை இணைத்து கொண்டு நவஜவ பாரத் என்ற ஒரு புரட்சிகர அமைப்பை உருவாக்கினான். ஆனால் இந்த புரட்சிகர பாதை உருவாக்குவதற்கு முன்பாகவே பல்வேறு அமைப்புகள் இந்த நாட்டில் இருந்தது. அதாவது யுகாந்தா, அனிசீலன், பஞ்சாபை சேர்ந்த கதர் போன்ற புரட்சிகர அமைப்புகள்லாம் இந்த நாட்டிலே செயல்பட்டு ஆங்கில அரசுக்கு எதிராக போராடி வந்தார்கள். அவர்களெல்லாம் ஒன்று திரட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அனைவரையும் ஒரு குடையின் கீழ் வரவைத்து 1928 இந்துஸ்தான் சோசியலிஸ்ட ஜனநாயக சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். அந்த அமைப்பின் நோக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், விடுதலை மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது, விடுதலையோடு பொருளாதார விடுதலையும் தேவை என்று சொல்லி ஒரு சோசலிஸ்ட சித்தாந்தத்தை உலகுக்கு முதல் முதலில் பரசாட்டியவன் யார் என்று சொன்னால் இந்தியாவில் பகத்சிங் தான். விவசாயிகளுக்கான விடுதலை, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு விடுதலை, பொருளாதாரத்தில் விடுதலை, அதோடு இந்த நாட்டுக்கும் விடுதலை என்று போராடியவன் பகத்சிங். 1928 சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்தபொழுது அன்றைக்கு கடுமையாக எதிர்த்தவர் லாலா லஜபதி ராய். அவர் இந்த சைமன் கமிஷன் மக்கள் விரோத கமிஷன், இந்த கமிஷனை வரவேற்பதிலே ரயில்வே நிலையத்தில் பயங்கரமான கூட்டங்கள், மக்கள் எதிர்ப்புகள், கருப்பு கொடி போராட்டங்கள்லாம் நடந்த காலத்திலே அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட லாலா லஜபதி ராயை காவலர்கள் லத்தியால் அடித்தே கொலை செய்தார்கள். இந்த அடித்த கொலை செய்ததை யார் இந்த நாட்டிலே கேட்க இளைஞர்களே இல்லையா என்று சொல்லி சிஆர் தாஸின் மனைவி சிஆர் வசந்தரா தேவி ஒரு அறைகோள் விடுகிறார். இந்த நாட்டில் இளைஞர்களே இல்லையா, ஒரு தேசபக்தன் காவலர் ஆங்கில அடக்குமுறையால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அவர் மரணத்திற்கு ஒரு நீதி இல்லையா என்று போற கூக்குரலிட்ட பொழுது அந்த கூக்குரலின் விளைவாக பகத்சிங்கும் சுகதேவும் முடிவெடுத்தார்கள். சிஆர் தாசி லாலா லஜபதி ராயினுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக முதல் முதலாக ஆங்கிலேயர் காதிலே துப்பாக்கி சத்தம் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் கொலைக்கு காரணமாக இருந்த சாண்டர்சன் என்ற ஒரு காவல் அதிகாரியை காவல் நிலையத்திலிருந்து வருகின்ற பொழுது முதலாக சுகதேவ் சுடுகிறார், தலையை சுடுகிறார். மீண்டும் 4 பகத்சிங் சுடுகிறார். சுட்டு கொண்டு லாலா லஜபதி ராயினுடைய மரணத்திற்கு நீதியாக பறைசாட்டுகிறார்கள். இந்த நாட்டிலே ஆங்கில அரசாங்கம் நடுநடுங்கி போனது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் துப்பாக்கி சத்தம் கேட்டு விட்டது, இனி நாம் ஆட்சியாள முடியாது என்ற ஒரு பயத்தை கொடுத்தவர்கள் பகத்சிங் சுகதேவ். ஆனால் ஆங்கில அரசாங்கம் மக்கள் விரோத போக்குகளாக மக்களுக்கு எதிரான சட்டங்களை பாராளுமன்றத்திலே அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து மக்கள் எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். மக்கள் விரோத சட்டங்கள், விவசாயிகளுக்கு எதிரான சட்டம், பாமரனுக்கு எதிரான சட்டம் போன்ற சட்டங்கள் எல்லாம் இயற்றிய பொழுது மக்கள் பெருமளவில் எதிர்த்தார்கள். இந்தியா முழுவதும், நாடு முழுவதும் எதிர்ப்பு அலை உருவானது. ஆனால் அதை கொஞ்சம் கூட ஆங்கில அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கம் கவனத்திலே கொள்ளாமல் அவர்கள் சட்டம் இயற்றுவதிலே முனைப்பாக இருந்தார்கள். பாராளுமன்றத்திலே சட்டம் இயற்ற போகிறோம் என்று அறிவித்தார்கள், அவசர சட்டமாக அறிவிக்கப் போகிறோம் என்று அறிவித்தார்கள்.
ஆங்கிலேய அரசாங்கம் மக்களின் குரல் அவர்கள் காதுக்கு கேட்கவில்லை. அவர்கள் காதில் கேட்கும் அளவிற்கு ஆங்கில அரசாங்கத்தை திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொல்லி பகத்சிங்கும் கேஸ்வர் தத்தும் முடிவு செய்தார்கள். பாராளுமன்றத்திலே அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பொழுது அந்த இடத்திலே பார்வையாளர் வரிசையிலே உட்கார்ந்தவர் கேஸ்வர் தத்துவம் பகத்சிங்கும் தன்னுடைய கையில் இருந்த கை எரிகுண்டை ஆட்கள் இல்லாத பகுதியிலே எரிந்தார்கள். இங்கே தான் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும், பகத்சிங்கை பொறுத்த அளவுக்கு மனித குலத்திற்கு எதிரானவன் அல்ல, ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு எதிரானவன். ஏனென்று சொன்னால் அவர் சாண்டர்சனை சுட்டு கொண்ட பொழுது சாண்டர்சனுடைய மனைவியையும் அவருடைய குழந்தையையும் நேரில் சென்று ஆறுதல் கூறி அவருக்கு தேவையான உதவிகளையும் செய்திருக்கிறார் பகத்சிங். அப்பொழுது கூட அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நான் மனித குலத்திற்கு எதிரானவன் அல்ல, ஏகாதிபத்தியத்திற்கு எதிரானவன் என்று சொல்லி அந்த பதிவை அவருடைய நண்பர் சிவவர்மன் இதை குறிப்பை ஏற்றி வைத்திருக்கிறார். அதனால் இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பாராளுமன்றத்திலே அந்த குண்டுகளை ஆட்கள் இல்லாத பகுதியிலே எரிஞ்சு ஜிங்க்லா ஜிந்தாபாத் புரட்சி ஓங்குக என்று சொல்லி கோஷமிட்டிருக்கிறார்கள். ஆனால் தப்பித்து ஓடவில்லை. பாராளுமன்றத்திலே வெடிகுண்டு வீசுவது எவ்வளவு பெரிய விஷயம், அதிலே கொஞ்சம் கூட பயப்பில்லாமல் அந்த கூட்டத்திலேயே நின்று கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டு 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவிக்கின்றார்கள். 10 ஆண்டு கால சிறை தண்டனையோடு சாண்டர்சன் கொலை வழக்கும் வருகிறது. அதோடு சேர்ந்து 1931 மார்ச் 23 இவர்களுக்கு தூக்கு என்று நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த நாள்தான் இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு கருப்பு நாள். இதை நான் சொல்லவில்லை, பகத்சிங் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பகத்சிங்குடைய தந்தை பஞ்சாப் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், சாண்டர்சன் கொலை வழக்குக்கும் என் மகன் பகத்சிங்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர் இந்த லாகூர் அந்த சாண்டர்சன் கொலை நடக்கின்ற பொழுது என் மகன் இந்த லாகூரிலே இல்லை என்று சொல்லி ஆளுநருக்கு மேல்முறையீடு செய்கிறார். இதை கேள்விப்பட்ட பகத்சிங், இன்று தான் நான் முதுகில் குற்றப்பட்டதாக கருதுகிறேன், என் தந்தையினுடைய பாசம் என் தேச விடுதலைக்கு ஊர் விளைவித்து விட்டது, நான் என் தந்தையாக இருந்தாலும் அவரை நான் மன்னிக்கப் போவதில்லை, இன்று நான் முதுகில் குத்தப்பட்டதாக நினைக்கிறேன் என்று சொல்லி சூளுரைக்கிறார், வேதனை அடைகிறார். நான் இந்த தேசத்திற்காக உயிர்விடப் போகிறேன் என்று சொல்லி பெருமை அடைகின்ற வேளையிலே என் தந்தை இவ்வாறு ஒரு இழிச்செயலை செய்து விட்டார் என்று சொல்லி கடுமையாக கோபிக்கின்றார், வருத்தம் அடைகின்றார். தூக்கு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அவருடைய நண்பர்களும் ஜெய் கபூரும் சர்தாரும் வந்து பார்க்கிறார்கள் ஜெயிலில். அவர்கள் ஆயுள் தண்டனை கைதிகள், இவருடைய நண்பர்கள். பகத்சிங்குக்கு 2 முறை உயிர் தப்பிக்கும் வாய்ப்புகளை வழங்கப்பட்டது. ஒன்று, இந்த ஜெய் கபூரும் சர்தாரும் வந்து ஜெயிலரில் இருந்து அவர்கள் ஆயுள் தண்டனை கைதி, அதே சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். உனக்கு தூக்கு தண்டனை வந்து அறிவித்து விட்டார்கள், உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்கிறார்கள் பகத்சிங்கை பார்த்து. பகத்சிங் உரக்க குரலில் சிரிக்கின்றான். இவர்களுக்கு பெரிய ஆச்சரியம். நான் இறப்பதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் இறந்தாலும் இங்கிலாப் ஜிந்தாபாத் புரட்சி ஓங்குக என்ற ஒரு முழக்கம் இந்த நாடு முழுவதும் பரவும், அதுவே இந்த தேச விடுதலையின் ஆணிவேராக இருக்கும் என்று சொன்னான். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், சந்திரசேகர் ஆசாத் போன்ற புரட்சியாளர்கள்லாம் வெளியே இருக்கிறார்கள், மக்களும் பெருந்திரளாக கூடியிருக்கிறார்கள், உங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடந்து வருகிறது, உங்களை நாங்கள் எப்படியாவது சிறையை விட்டு வெளியே கொண்டுவதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது, நீங்கள் ஒத்துக்கொண்டால் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் என்று கடிதம் வந்திருக்கிறது என்று சொன்ன பொழுது பகத்சிங் சொல்கிறான், நானும் உயிர் வாழ ஆசைப்படுகிறேன், ஆனால் இந்த அடிமை இந்தியாவில் அல்ல, சுதந்திர இந்தியாவில் உயிர் வாழ ஆசைப்படுகிறேன், நான் ஒருத்தன் தப்பி வந்தால் இந்த தேசத்திற்காக ஒரே ஒரு சுகதை, ஒரே ஒரு பகத்சிங், ஒரே ஒரு ராஜகுரு தான் இந்த தேசத்திற்காக போராடுவார்கள், நாங்கள் மரணித்தோம் என்று சொன்னால் எண்ணற்ற ராஜகுரு சுகதேவ் பகத்சிங் போன்றவர்கள்லாம் இந்த தேசத்திற்காக போராடுவார்கள், இங்கிலாந்து ஜிந்தாபாத் என்ற முழக்கம் இந்த நாடு முழுவதும் பரவும், இந்த தேசம் விரைவில் விடுதலை அடையும் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய வீரம் என்று நீங்கள் உற்று பார்க்க வேண்டும்.
அதே போல் இன்னொரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. பஞ்சாப் ஆளுநர் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், வழக்கறிஞர் மூலம் சொல்லி அனுப்புகிறார், மன்னிப்பு கேட்டால் இவர்களை விட்டு விடுகிறோம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அவர் தந்தை மேல்முறையீடு செய்திருக்கிறார். மன்னிப்பு கேட்டால் பகத்சிங்கை விட்டு விடுகிறோம் என்று சொல்லுகின்றார். அதற்கு பகத்சிங் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், ஆளுநர் என்ன நினைத்திருந்தார், மன்னிப்பு கேட்டு விட்டார்கள் என்று சொல்லி ஒரு நகைப்போடு அந்த கடிதத்தை எடுத்து பிரித்து பார்க்கிறார். அந்த கடிதத்தை பார்த்தவுடன் ஆளுநரின் முகம் சிலிர்த்து போனது. என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், கணம் ஆளுநர் அவர்களே, நாங்கள் ஆங்கில அரசாங்கத்திற்கு எதிராக புரட்சி செய்தோம், நாங்கள் புரட்சியாளர்கள், எங்களை நீங்கள் தூக்கிலிடுவதாக அறிவித்திருக்கிறீர்கள், அது தவறு, எங்களை இராணுவ பிரிவிலே ஒப்படைத்து எங்களை சுட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கின்றான். இவனுடைய கோரிக்கை வைக்கின்றான். இதையெல்லாம் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நடிகர் பின்னாலும் நடிகை பின்னாலும் செல்லுகின்றீர்களே, இப்படிப்பட்ட ஒரு சுத்த வீரனை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்களா என்பது எனக்குரிய வியப்பாக இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தேசத்தை பற்றி இன்றைக்கு நாய்வேலாம் இந்த தேசத்தை இழிவாக பேசுகிறது, இந்தியாவை இழிவாக பேசுகின்றது. ஆனால் இந்த தேசத்திற்காக எப்படி ஒரு வீரர்கள்லாம் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் தினந்தோறும் பேசி வருகிறேன். எங்களை சுட்டுக் கொள்ளும் பிரிவுக்கு அனுப்பப்படும் என்று கோரிக்கை வைக்கின்றான் பகத்சிங். அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. இறுதியாக மார்ச் 24 தான் தூக்கு என்று அறிவித்தார்கள். ஆனால் மக்களுடைய போராட்டம், மக்களுடைய அந்த புரட்சியின் காரணமாக 23 என்றைக்குமே தூக்கு தண்டனை கைதிகளை அதிகாலையில் தூக்கிடுவது வழக்கம். ஆனால் 23 மாலை 4 சிறை கைதிகள் எல்லாம் அடைக்கப்படுகிறார்கள். சிறையில் என்ன நடக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் ஒரு சில பேருக்கு தெரிகிறது, பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இன்றைக்கு தூக்கிலிடப் போகிறார்கள் என்றோன்னே அந்த சிறைச்சாலையே மயான அமைதியாகிறது. கடைசியாக இரவு நீதி அவருடைய வழக்கறிஞர் பகத்சிங்கை சந்திக்கின்றார். பகத்சிங்கை சந்தித்து அவன் பகத்சிங் கேட்கிறார், எனக்கு வந்து நான் நெலின் எழுதிய அரசும் புரட்சியும் புத்தகம் கேட்டேனே, நீங்கள் வாங்கி வந்தீர்களான் என்று சொன்னார். அந்த புத்தகத்தை கொடுத்து, எப்படியும் உன்னை இன்னும் 4 தூக்கிலிட்டு விடுவார்கள் என்று வழக்கறிஞர் சொன்ன பொழுது, பரவாயில்லை, இந்த லெலின் புரட்சி லெலினின் புரட்சி புத்தகத்தை நான் படித்து கொண்டே என்னுடைய பயணத்தை முடிக்கிறேன் என்று சொல்லி அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கின்றார். அதனுடைய தலைமை வார்டன் வர்றான். தூக்கு போடுற நேரம் வந்துருச்சு. தலைமன் வார்டன் வர்றான், நேராக வந்து கேட்குறான், நீ கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிற, சாக போகிற, நீ வந்து நம்மளுடைய குருநானக் எழுதிய அந்த சீக்கிய மத நூல்களில் இருக்கக்கூடிய இறைவனை வேண்டுனேனா, உனக்கு போகிற இடத்துல நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு பகத்சிங் சொல்லுகின்றான், நான் இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறேன், இந்த தேசத்திற்காக உயிர்விடப் போகிறேன், இந்த தேச அன்னையின் விடுதலைக்காக உயிர்விடப் போகிறேன், இந்த நேரத்தில் உங்கள் கடவுளிடத்திலே நான் வேண்டினேன் என்று சொன்னால் உங்கள் கடவுள் என்னை கோழை என்று நினைத்து விட மாட்டாரா, அதனால் ஒரு காலத்திலும் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகின்றார். இறுதியாக குலைக்களத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள். குலைக்களத்தில் மேடையில் ஏறி நிற்கின்றார்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். கைகள் கட்டப்படுகிறது. மருத்துவர் நிற்கிறார்கள், ஆளுநர் நிற்கிறார், காவல்துறை அதிகாரிகள் நிற்கின்றார்கள். கைகள் கட்டப்பட்ட பொழுது இவர் சொல்லுகின்றார்கள், எங்கள் கை காலெல்லாம் கட்டப்படக்கூடாது, கண்கள் கட்டப்படக்கூடாது என்று ஆளுநரிடத்திலே கோரிக்கையாக இறுதி விருப்பமாக தெரிவிக்கின்றார்கள். அப்பொழுது சொல்லுகின்றார், என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது பகத்சிங் சொல்லுகிறான், ஆளுநர் அவர்களே, இந்த தேசத்தில் நீங்கள்தான் மிகவும் பாக்கியசாலி, மிகவும் கொடுத்து வைத்தவர், இந்த தேச அன்னையின் விடுதலைக்காக ஒரு மாவீரன் சிரித்து கொண்டே சாகும் அந்த நிலையை காண கொடுத்து வைத்தவர்கள் நீங்கள் என்று சொல்லுகின்றார். அதேபோல் மூவரும் மேல் போடப்பட்டிருந்த அந்த கருப்பு துணி அகற்றப்படுகிறது. ஆளுநர் கேட்கிறார், நீங்கள் யார் முதலில் மரணிக்கப் போகிறீர்கள் என்று சொல்லி. சுகதேவ் சொல்லுகின்றான், சுகதேவ் தான் சாண்டர்ஸை முதலில் சுற்றவன். சுகதேவ் சொல்லுகின்றார், நானே விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி சுகதேவ் முதலில் தூக்கிலிடப்படுகிறார். அதற்கு ஒன்றன் பின் ஒன்றாக
தூக்கிலிடப்படுகிறார்கள். நீண்ட நேரம் தொங்கிய பிறகு அவர் மரணம் உறுதி செய்வதற்காக வார்டன் சர்தார் சிங்கை சொல்லி, நீங்கள் போய் இறந்து விட்டார்களா என்று உறுதி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த வார்டன் உறுதி செய்யலை, போய் தனி அறையிலே அழுது புலம்பி இருக்கின்றான். முன் அவர்களை பொறுத்த அளவுக்கு சிறைச்சாலையிலே இவர்களை இறுதி தகனம் அது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் இறுதி சடங்கு அங்கே செய்தோம், இங்கே எரித்தோம் என்று சொன்னால் இந்த புகை வெளியே தெரிந்து மக்கள் சிறையை உடைத்து உள்ளே வந்து விடுவார்கள். அதனால் இவர்களை வேறு இடத்தில்தான் புதைக்க வேண்டும், எரிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கிருந்து ஜில்லட் நதிக்கரைக்கு எடுத்து சென்று சிறைச்சாலையுடைய பின் சுவற்றை உடைத்து ஒரு அலட்சியமாக இவர்களை தூக்கி வண்டியிலே போட்டு ஜீலட் நதிக்கரையிலே கொண்டு போய் இவர்களை எரிக்கின்றார்கள். அது எரிக்கின்ற பொழுது மக்கள் வெள்ளம் இதை அறிந்து மக்கள் எல்லாம் திரண்டு ஓடி வருகின்ற பொழுது அந்த இடத்திலே பாதியிலே விட்டுவிட்டு ஓடிவிடுகிறார்கள். ஆங்கில அரசாங்கம் இறுதி சடங்கை அந்த ஊர் பொதுமக்கள் செய்கின்றார்கள். இறுதியாக பகத்சிங் தன்னுடைய தம்பி குல்வர் சிங்க்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான். தம்பி, நான் விடிவதற்குள் மெழுகுபத்தி உருகுவதைப் போல் உருகி காற்றோடு காற்றாக கலந்து விடுவோம். ஆனால் நாங்கள் இந்த உலகத்தில் உடல் மட்டுமே இந்த இடத்தை விட்டு மாயுமே தவிர எங்கள் உயிர் அன்னை பூமியினுடைய விடுதலைக்காக போராடும். மீண்டும் இந்த தேசத்தில் பிறப்போம். எண்ணற்ற தேச விடுதலைக்காக போராளிகள் உங்களுடைய உடலில் வாழ்வோம். ஒவ்வொரு இடத்திலும் இங்கிலா ஜிந்தாபாத் என்ற புரட்சி ஓங்கும். இந்த தேச அன்னை விடுதலை கிடைக்கும். அதுவரைக்கும் எங்களுடைய ஜென்மங்கள் தொடரும் என்று சொல்லி தம்பிக்கு இறுதி கடிதத்தை எழுதி வைத்து உயிர் நீத்தவன் பகத்சிங். அப்படி உத்தமனை, ஒரு வீரனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல பதிவு செய்கின்றேன். சோசலிசம், இன்று இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டெல்லாம் சோசலிசமா? மதத்தின் பின்னாலும் ஜாதியின் பின்னாலும் இருந்து கொண்டு தொழிலாளர் முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இன்று இருக்கக்கூடிய பேடி கம்யூனிஸ்டுகள் கிடையாது. அன்றிருந்த கம்யூனிஸ்டுகள் சோசலிசம் என்றால் என்ன? விவசாய விடுதலை, சமூக விடுதலை, தீண்டாமை விடுதலை, தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படைகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக உயிரை நீத்தவர் பகத்சிங் எங்கே இன்றைக்கு முதலாளியின் கைக்கூலிகளாக, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத நபர்களாக, தலித் பெந்தல், தலித்துக்காக போராடுகிறோம், மதத்திற்காக போராடுகிறோம் என்று சொல்லி இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சாலையிலும் மூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய போலி கம்யூனிஸ்டுவாதிகள், அவர்கள் இன்றைக்கு பகத்சிங்கை மறந்து விட்டார்கள். அதனால் மக்கள் அவர்கள் கம்யூனிஸ்டுக்காரர்கள் மறந்தாலும் ஒவ்வொரு இளைஞனும் இந்த தியாகத்தை மனதிலே ஏற்று பகத்சிங்கினுடைய வீர வரலாற்றை உங்கள் நெஞ்சிலே ஏற்று இந்த தேச விடுதலைக்காக தூக்கு கயிறை முற்றமிட்ட பகத்சிங் ராஜகுரு சுகதேவை நீங்கள் ஆண்டுதோறும் நினைத்து கொண்டாட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.